ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சம்மருக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீர்த்தனா கார்த்திகேயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடணும் அப்பெல்லாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எஸ் காய்ஸ், இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள் அண்ட் மற்றவங்க ஃபாலோ பண்ணி அது ரொம்ப நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்க விஷயங்கள் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதில் நான் வந்து ஒரு ஐ ஹாவ் லைக் 15 டிப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் 1 by 1 என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ என்னோட லிஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தோம்னாக்கா வாட்டர் இன்டேக். ஸோ வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே மஸ்டான ஒரு விஷயம். நாட் ஒன்லி இன் சம்மர், யூஸ்வலாகவே நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ் அவுட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பர்சன் 20 kg இருக்காங்கன்னா அந்த பர்சன் வந்து 1.5 to 2 liters ஆஃப் வாட்டர் வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு பர்சன் 50 kg இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக 2.5 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ நார்மல் டைம்லேயே அப்படி இருக்கும் போது சம்மரில் வந்து நமக்கு சொல்லவே வேணாம், நிறைய ஸ்வெட் ஆகும், நம்ம நிறைய வெயிலில் போயிட்டு வருவோம். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக நமக்கு வாட்டர் இன்டேக் வந்து நிறைய கண்டிப்பாக தேவைப்படும். யூஸ்வலாக சில பேருக்கு நிறைய பேருக்கு வாட்டரே குடிக்க பிடிக்காது. அப்படி இருக்கவங்க வந்து லைக் ஃப்ரூட் இன்ஃப்யூஸ்ட் வாட்டர், அப்புறமா வந்து மின்ட் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், லெமன் குட்டியாக கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்யூஸ்ட் வாட்டர் குடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வாட்டருமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், தண்ணியும் குடித்த மாதிரி இருக்கும். அண்ட் மோர் ஓவர், நம்ம எங்கே வெளியே போனாலும் ஒரு குட்டி பாட்டில் நம்ம பேக்கில் எப்போவுமே நம்ம கேரி பண்ணிக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுதான் என்னோட டிப் நம்பர் 1. ஸோ எஸ் காய்ஸ், இப்போ டிப் நம்பர் 2 என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டிப் நம்பர் 2 வந்து சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலி உண்மையாகவே சொல்லணும்னா இப்போ நிறைய பேர் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் ரியலி அ குட் திங், பிகாஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் ரொம்ப ஸ்கின் கன்சர்ன்டாக இருக்க பர்சன் அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகிறவங்க அண்ட் கொஞ்சம் மாடலிங் ஃபீல்டில் இருக்கவங்க இவங்கெல்லாம் தான் மட்டும்தான் வந்து நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து எல்லாருமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் ரியலி அ குட் திங். ஸோ அதே மாதிரி நம்ம எப்போ வெளியே போகணும்னாலும் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம வெளியவே போகல, நம்ம வீட்லேயே இருக்கோம் அப்படின்னா கூட நம்ம சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அண்ட் விண்டோ கிட்ட இருக்கோம் அண்ட் நிறைய லைட்டிங் கிட்ட இருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம சன்ஸ்க்ரீன் எப்போவுமே போட்டுட்ருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் தென் டிப் நம்பர் 3. டிப் நம்பர் 3 என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இப்போ நிறைய பேர் வந்து வெளியே போகும்போது நம்ம ஃபேஸ் வந்து கவர் பண்ணுறதில்ல. ஸோ அப்படியே போயிடுறோம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஃபேஸில் ஏதாச்சும் ஒரு ஸ்கார்ஃப் அந்த மாதிரி கட்டிக்கலாம் அண்ட் பாய்ஸ் வந்து ஏதாச்சும் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிக்கலாம், இனி மாஸ்க் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போடுறது மூலயமா நம்ம ஃபேஸை வந்து நம்ம சன் எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணவே முடியும். அண்ட் 4th டிப் வந்து ஃபுட் இன்டேக். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சம்மர் டைமில் நம்ம நான்வெஜஸ் டிஷ் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் வெஜிடேரியன் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கலாம். லைக் நிறைய நீர் காய்கறிகள், நிறைய பழங்கள், இந்த மாதிரிலாம் நிறையவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக சொல்லணும்னா சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் அதை வந்து நிறையவே எடுத்துக்கலாம். லைக் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண ஃப்ரூட் அந்த மாதிரி எதுவும் இல்லை, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். பட் அதுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறத விட நம்ம ஊர்லேயே நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா நம்ம இந்த சம்மருக்கு நம்ம பாடி கூலாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது. லைக் மஸ்மெலான், வாட்டர்மெலான் அண்ட் டெண்டர் கோகோனட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிப் நம்பர் 4. டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ நிறைய பேர் வந்து நம்ம வெளியே போவோம், வெளியே போயிட்டு உள்ளே வந்தது என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக ஃபேன் ஆன் பண்ணிடுவோம், அப்படிலாம் ஏசி ஆன் பண்ணிடுவோம், அழகாக போய் உட்காந்துட்டு நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுடுவோம். பட் அப்படி இல்லாமல் நம்ம ஃபேஸை ப்ராப்பராக வந்து ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணுவோம். லைக் எப்படின்னா, இப்போ நம்ம வெளியேருந்து போயிட்டு வரும்போது ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் நிறைய டர்ட் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி நம்ம நிறைய காற்று நல்லா போக வச்சுட்டு அந்த டர்ட்டை இன்னும் நல்லா நம்ம வந்து உள்ளே போக வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம நார்மல் பிளெயின் வாட்டர் அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் நல்ல குட் ஃபேஸ் வாஷ், நம்ம ஃபேஸ் ஒரு டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிட்டோன்னா அந்த டர்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த டர்ட் வந்து நம்ம வாஷ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோன்னா அது அங்கங்கே போய் தங்கிட்டு நமக்கு வந்து இந்த ஆக்னி அண்ட் பிம்பிள் வருது அண்ட் நம்ம ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேஸை வந்து நம்ம எப்போ வெளியே போயிட்டு வந்தாலும் ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணணும்.
ஸோ என்னோட டிப் நம்பர் ஃபைவ் வந்து பாடி லோஷன். நம்ம ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து நல்லா ப்ராப்பராக சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கிறோமோ நம்ம பாடியுமே வந்து கண்டிப்பாக ரொம்பவே நம்ம வந்து கேர் பண்ணிக்கிறோம். பிகாஸ் இப்போ நிறைய பேர் வந்து ட்ரைவ் பண்ணுவோம், ஸோ நம்ம ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து டேன் ஆக நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு குட் பாடி லோஷன் நம்ம வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாடி லோஷன்லேயே வந்து நிறைய எஸ்பிஎஃப் கண்டென்ட் எல்லாமே இருக்க பாடி லோஷனுமே வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாடி லோஷனை நம்ம வாங்கி நம்ம கைக்கு அண்ட் முக்கியமாக நம்மளோட கால் நம்ம பிகாஸ் நம்ம நிறைய பேர் வந்து ஃபேஸை கவனிப்போம் அண்ட் கொஞ்சம் பேர் வந்து கையை கவனிப்போம், பட் காலை வந்து கண்டிப்பாக மறந்துடுவோம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஃபீட் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு குட் பாடி லோஷன் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிப் நம்பர் சிக்ஸ். டிப் நம்பர் சிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா லிப் பாம். நம்ம ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து நம்மளோட லிப்ஸ்க்குமே கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம லிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து பிளாக் ஆரம்பிக்கும், டேன் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் அதுலேயுமே சன் எக்ஸ்போஷர் இருக்கும், ஸோ தட் அதுவுமே வந்து அந்த கலர் வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல லிப் பாம் வந்து நான் எப்போவுமே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கணும் அண்ட் சன்ஸ்கிரீன் அண்ட் ஆல்சோ லிப் பாம். இது மூணுமே வந்து நம்ம கூடவே வந்து கேரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போதான் வந்து லிப் பாம்லேயே வந்து எஸ்பிஎஃப் ஆடடான லிப் பாம்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிப் பாம் வாங்கி கூட நம்ம ட்ரை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். And then my tip number 7. Tip number 7 என்னன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான். நம்ம இந்த சம்மர் டைமில் வந்து ரொம்ப 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 திக்கான கிளாத் அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணாமல் ரொம்ப தென் காட்டன் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணும்போது ஸோ தட் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருப்போம். நம்ம ரொம்ப வந்து ரொம்ப திக்கான ட்ரெஸ் போட்டிருக்கும் போது ஆல்ரெடி நல்லா வெயிலாக இருக்கும், அந்த டைமில் நம்ம ட்ரெஸ்ஸுமே வந்து நமக்கு இன்னும் சஃபிகேட்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துரும். ஸோ அப்படி இல்லாமல் ரொம்ப மெலிசான கிளாத் அண்ட் நமக்கு இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ரிஃபர் பண்ணுறது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி காட்டன் ட்ரெஸ்ஸஸ் ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னோட டிப் நம்பர் 8. டிப் நம்பர் 8 என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு ரெண்டு சம்மர் ட்ரிங்க் வந்து நம்ம கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வருது. ஸோ அந்த சம்மர் ட்ரிங்க் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒன்று நீமோர், இன்னொன்று வந்து இளநீர். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிளாக நமக்கு டெய்லி கிடைக்கக்கூடியது தான். ஸோ இதை வந்து நீர்மோர் அதாவது நார்மல் மோர் கூட வந்து நம்ம ஒவ்வொரு மீலுக்கு அப்புறமே லைக் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் இது மூணுத்துக்கு அப்புறமும் வந்து ஒன் கிளாஸ் ஆஃப் மோர் வந்து நம்ம டெய்லி குடிக்கிறது மூலிமா நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும், நம்ம பாடியை வந்து நல்லா கூலாகவே வச்சுக்கலாம். அண்ட் இளநீர் வந்து இளநீரோட பெனிஃபிட் சொல்லவே வேணாம், அதில் வந்து ரொம்ப நிறையவே சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அண்ட் மெயினாக நம்ம பாடியை வந்து நல்லா பக்காவாக கோல் பண்ணிவிடும். ஸோ தட் நம்ம மார்னிங் எழுந்ததுமே வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஒரு இளநீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் தென் மை டிப் நம்பர் 9. டிப் நம்பர் 9 என்னன்னு பார்த்தோம்னாக்கா லைக் நமக்கே நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துக்கிற மாதிரி ஒன் ஜூஸ் பர் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து நம்ம வந்து குடிக்கலாம். அது ஃப்ரூட் ஜூஸஸாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, அது ஈவன் இட் கேன் பி அ வெஜிடபிள் ஜூஸ். ஸோ வெஜிடபிள் ஜூஸ் அப்படின்னு சொல்லும் போது லைக் கேரட் அப்படின்னா பீட்ரூட் அப்புறமா வந்து ஸ்பினாச் அண்ட் ஆம்லா. ஸோ இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள் ஜூஸ்மே வந்து எடுக்கலாம். ஸோ தென் நமக்கு நாமளே வந்து ஓகே நான் மண்டே வந்து இந்த ஜூஸ் குடிக்கணும், டியூஸ்டே இந்த ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு வச்சுட்டு நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சில ஃப்ரூட்ஸை வாங்கி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்றதுக்காக டெய்லி அதில் நிறைய சுகர் போட்டு அப்படி குடிக்கணுன்றதும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜூஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அண்ட் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் ஆட் பண்ணாமல் அப்படியே குடிக்கிறது மூலமாக நம்ம பாடிக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் அண்ட் ஆல்சோ அந்த ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாமே நமக்கு நேச்சுரலாகவே கிடைக்கும். அண்ட் தென் என்ன டிப் நம்பர் 10. டிப் நம்பர் 10 என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நம்ம பாடியை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது. இப்போ யூஸ்வலாகவே நம்ம வந்து ஹோம் மேட் ஃபேஸ் மாஸ்க் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஏதாச்சும் லைக் ஸ்க்ரப் நம்மளே கூட ரெடி பண்ணி ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம பாடியுமே வந்து வீக்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னா ஒரு ட்வைஸ் முடிஞ்ச அளவுக்கு ட்வைஸ் பண்ணலாம், இல்லை எங்களுக்கு டைமே இல்லைன்னு நினைக்கிறோம் வந்து அட்லீஸ்ட் 5 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு நம்ம பாடியை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் நம்ம வெயிலில் போடுவோம் நம்ம பாடியில் வந்து ஃபுல்லாக வந்து டர்ன் வந்து அப்படி இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மல் நம்ம சோப் போட்டு குளிச்சிருவோம் இல்லை பாடி வாஷ் போட்டு நம்ம வந்து குளிச்சிருவோம், பட் அந்த டேன் வந்து கண்டிப்பாக அதில் அந்த அளவுக்கு போகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாச்சும் இப்போ நம்ம நிறைய ஸ்டோர் பாட்மே நிறைய ஸ்க்ரப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில், அப்படி இல்லைனா ஹோம்மேட் சில ஸ்க்ரப்ஸ் கூட நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைனா வீக்லி ட்வைஸ் உங்களால் பண்ண போனீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட்.
டிப் நம்பர் 14 என்ன பார்த்தோம்னாக்கா, கொஞ்சம் நம்ம வந்து மினிமலாகவே மேக்கப் போடுறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் இந்த சம்மர் டைமில் நம்ம நிறைய லேயர்ஸ் ஆஃப் மேக்கப் போடும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோவா ப்ரீத் பண்ணாது. ஸோ தட் அந்த மேக்கப் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஸ்டிக் ஆகி அண்ட் தென் நமக்கு நிறைய ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ கோ ஃபார் மினிமல் மேக்கப் எஸ்பெஷலி இந்த சம்மர் டைமில். அண்ட் தென் என்னோட லாஸ்ட் டிப் நம்பர் 15 வந்து நிறைய சீசனல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருப்பேன் லைக் தட் நம்ம வந்து லைக் இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லாமல் இந்த சீசனல் இந்த சீசனலில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை வந்து நம்ம அந்தந்த சீசனுக்கு நம்ம பாடிக்கு வந்து எடுத்துக்கணும். லைக் இப்போ இந்த சீசன் பார்த்திங்கன்னா மஸ்க் மெலான், வாட்டர் மெலான் அண்ட் நுங்கு இந்த மாதிரிலாம் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம இந்த சம்மர் டைமில் எடுத்துக்கும் போது நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக. ஸோ தட்ஸ் இட் கைஸ், ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. நான் கூட சீக்கிரம் உங்களை எல்லோரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் கீர்த்தி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீர்த்தனா கார்த்திக் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து லைக் ஸ்கின் கேர்க்கான லைக் சம்மர் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்கின்க்கான க்ளோயிங் ஜூஸஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ யூ கைஸ் கேன் வாட்ச் இட் அவுட் அண்ட் உங்களுக்குமே சில ஐடியாஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பாய் கைஸ், பாய் எவ்ரி ஒன் அண்ட் டேக் கேர்.